கருத்தை ட்விட்டரில் போட்டப்போ எனக்கும் வந்து நிறைய சப்போர்ட் இருந்தது, நிறைய என்னுடைய கருத்துக்கு ஆதரவு பாராட்டு அப்படின்லாம் வந்தது. அது ஒரு பக்கம் இருக்க, எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எப்படி இருந்தாங்க? என்னுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா ஓகே, அதை ஏத்துக்கலாம். ஆனா என்னுடைய கேரக்டர் பத்தி, என்னுடைய சொந்த வாழ்க்கைய பத்தி ரொம்ப ரொம்ப இழிவான சொற்களை பயன்படுத்தி அவங்க எழுதும் போது அதுல எனக்கு அது தரக்கேடு கிடையாது, எனக்கு அது அவமானம் கிடையாது. அப்படி எழுதுறவங்களுக்கு தான் அது அவமானம். உங்க வாய் நிறைய நீங்க நல்ல விஷயங்களை வச்சுக்காம, உங்க வாய் நிறைய நீங்க மலத்தை வச்சுக்கிட்டு அதை தான் நீங்க வெளியே துப்புவீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து எந்த ஒரு ஒரு ஜீவராசி அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படை வீரர்கள் தான் போருக்கு போவாங்களா அப்படின்னு சொன்னா, அது அதை நினைச்சாலே மலைப்பா இருக்கு. போருக்கு போவாங்களா அப்படின்னு சொன்னா, அது அதை நினைச்சாலே மலைப்பா இருக்கு. ஆனா இந்த படை வீரர்கள் தான் போருக்கு போவாங்களா அப்படின்னு சொன்னா, அது அதை நினைச்சாலே மலைப்பா இருக்கு. ஒரு ஜீவராசி அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படை வீரர்கள் தான் போருக்கு போவாங்களா அப்படின்னு சொன்னா, அது அதை நினைச்சாலே மலைப்பா இருக்கு.